ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் ஸ்ரேயா சிஸ்டர். ஸோ இந்த வீடியோவில் நான் உங்கள்கிட்ட என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு கிளாஸ் டுவெல்த்தோட காமர்ஸ், ஸோ தமிழில் வணிகவியல்னு சொல்லுவோம். ஸோ அந்த சப்ஜெக்டில் லாஸ்ட் 3 இயர்ஸ் பப்ளிக் எக்ஸாமில் கேட்ட 2 மார்க் கொஷின்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது தான் உங்கள்கிட்ட நான் சொல்ல போகிறேன். 2020, 2021, 2022, ஸோ இந்த 3 இயர்ஸில் கேட்ட 2 மார்க் கொஷின்ஸ் என்னங்கிறத பார்ப்போம் வாங்க. ஃபஸ்ட்டு என்னென்னா, மேலாண்மை என்றால் என்ன? இதில் நான் உங்களுக்கு நான் ஸ்டார் போட்டிருக்கேன். அந்த கொஷின்ஸ் எல்லாமே ரிப்பீட்டடாக கேட்ட கொஷின்ஸ் இந்த 3 இயர்ஸ் கொஷினில், கொஷின் பேப்பரில். ஸோ 2 இயர்ஸில் ரிப்பீட்டடாக கேட்ட கொஷின்ஸ். ஸோ ஸ்டார் போட்டிருக்கிறது வந்து அதிகமாக கேட்டிருக்காங்க அப்படிங்கிற அர்த்தம். ஸோ நீங்கள் அந்த ஸ்டார் போட்டிருக்க கொஷின்ஸ்க்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிச்சுருங்க. இதில் ஸ்லோ லேர்னர் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்கிறவங்க கூட இந்த எல்லா கொஷின்ஸும் எங்களால் படிக்க முடியாது அப்படிங்கிறவங்க, நான் சொல்கிற இந்த 2 மார்க் படிச்சிங்கன்னா கூட போதும். மேக்ஸிமம் ஸோ ஒரு மேக்ஸிமம் ஒரு 7 2 மார்க் நீங்கள் மேக்ஸிமம் வந்து 7 2 மார்க் நீங்கள் அட்டன் பண்ணணும். ஸோ இந்த கொஷின்ஸ் மட்டும் நீங்கள் படிச்சிங்கன்னா மினிமம் நீங்கள் வந்து ஒரு 4 கொஷின்ஸ் அட்டன் பண்ணிடலாம். ஸோ எல்லாம் படிக்க முடிங்கிறவங்க படிங்க, பட் ஸ்லோ லேர்னர் ஸ்டூடெண்ட்ஸ் எங்களால் நிறைய படிக்க முடியாது அப்படிங்கிறவங்க, இந்த வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுற ஒரு 25 கொஷின்ஸ் இருக்குது, இந்த 25 2 மார்க் படிங்க, கண்டிப்பாக நீங்கள் ஒரு 4 2 மார்க் நீங்கள் அட்டன் பண்ண முடியும். இதில் ஸ்டார் போட்டிருக்கிறது வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து நீங்கள் படிச்சிடணும். இது எல்லாமே நான் வந்து பப்ளிக் கொஷின்லேருந்து தான் எடுத்திருக்கேன். இதில் இந்த மகளிர் தொழில் முனைவோர் சங்க சந்திக்கும் சிக்கல்களை எழுதுக. ஸோ இந்த கொஷின் ஒரு 5 மார்க்லேயும் இருக்குது. இது 2 மார்க்குக்கும் இம்பார்ட்டன்ட் கொஷின், 5 மார்க்குக்கும் இந்த கொஷின் ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டு இருக்காங்க. இந்த டிஜிட்டல் இந்தியாவது வந்து 2 பப்ளிக் எக்ஸாமில் கேட்ட கொஷின்ஸ். ஸோ நான் ஸ்டார் போட்டிருக்கிறது எல்லாமே ரிப்பீட்டடாக கேட்ட 2 மார்க் கொஷின்ஸ் தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, சந்தை என்றால் என்ன? இந்த கேள்வியும் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. 2 பப்ளிக் கொஷின் பேப்பரில் இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. அடுத்து இந்த டெஃபனிஷன் இருக்குது பார்த்தீங்களா, கூறிய நுகர்வோர் உரிமைகள் யாவை? யாருன்னா ஜான் ஆர் கென்னடி கூறிய நுகர்வோர் உரிமைகள். இந்த கேள்வி வந்து 5 மார்க்லேயும் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நுகர்வோர் அந்த பாடத்திலிருந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு 5 மார்க்கு 2 மார்க்கு 3 மார்க் அந்த ஒரு லெசன் நீங்கள் படிச்சிங்கனாலே கண்டிப்பாக 1 2 மார்க் 1 3 மார்க் 1 5 மார்க் அட்டன் பண்ண முடியும். இந்த தரகர் என்று அழைக்கப்படுபவர் யார்? தோற்றுவிப்பாளர் என்பவர் யார்? அரச பத்திரங்கள் சந்தை என்றால் என்ன? ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன கொஷின்ஸ்லாம் வந்து நீங்கள் படிச்சுக்கணும். இப்போது இங்கே பாருங்களேன், மேலாண்மை கருவிகளை பட்டியலிடுங்க. ஸோ நீங்கள் அந்த ஹெட்டிங் மட்டும் எழுதுனா போதும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன கொஷின்ஸ் தான். ஸோ எல்லோரும் நீங்கள் இதை படிக்க முடியும். ஈவன் ஸ்லோ லேர்னர்ஸ்க்கு கூட அந்த ஹெட்டிங்காவது மறக்காமல் படிச்சுக்கோங்க. அடுத்தது, பதவி உயர்வு என்றால் என்ன? மாற்றுமுறை ஆவணம் என்றால் என்ன? முழுநேர இயக்குனர் என்பவர் யார்? 2ம் நிலை சந்தையில் விலை எவ்வாறு நிர்ணயிக்கப்படுகிறது? ஸோ இது 25 கேள்வி இருக்குது. ஸோ இந்த 2 மார்க் படிங்க, கண்டிப்பாக நீங்கள் 3 2 மார்க் அட்டன் பண்ணிடலாம். ஸோ மேக்ஸிமம் நீங்கள் 4 2 மார்க் இதில் அட்டன் பண்ணிட முடியும். ஸோ இந்த 25 ஃபஸ்ட்டு படித்து முடிச்சுடுங்க. இதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன், எந்தெந்த 2 மார்க் என்ன ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். ஃபஸ்ட் இந்த 25 படிங்க, நெக்ஸ்ட் என்னென்ன இதை விட எக்ஸ்ட்ரா ஏதாவது இம்பார்ட்டன்ட் இருக்குது படிக்கணுமா அப்படிங்கிறது உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் கைஸ். தேங்க்யூ.